வாழ்க வளமுடன். ஹலோ வியூவர்ஸ், நிலவே வாட்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி கொள்ளு ரசம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் கொள்ளை நம்ம நைட்டே ஊற வச்சுக்கிறோம். 8 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அந்த கொள்ளை எடுக்கிறோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஊற போட்டு வைக்கிறோம். முடி போட்டு மறுநாள் அதை ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி போட்டு குக்கரில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் கொஞ்சம் போட்டு 3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கிறோம். இப்போ கொள்ளு நல்லா வெந்துடுச்சு, அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறோம். அந்த கொள்ளு வந்து நம்ம சால்ட்டு போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வடிகட்டின கொள்ளி தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து ஊற போட்டுக்கிறோம். அதாக கூட தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறோம் தனியாக. இப்போ ரசம் செய்ய போகிறோம். கேஸ் பற்ற வச்சு சட்டி வச்சுக்கிறோம். மண்பானை சட்டி. எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பெருங்காயப்பொடி சிறிதளவு போட்டுக்கிறோம். கடுகு, சீரகம் போட்டுக்கிறோம். நல்லா கடுகு பொரியட்டுன்னு ஒரு மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறோம் எண்ணெயில். அடுத்து பூண்டு பொருட்களை நசுக்கி வச்சுருக்குறோம். ஒரு 6-7 பல் அதையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கிறோம் நல்லா எண்ணெயில். கருவேப்பிலையும் சிறிதளவு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்குறோம். அதை கட்டியில் ஊற்றிக்கிறோம். அடுத்தது கொள்ளு தண்ணி வடிகட்டி வச்சுருக்குறோம். அந்த கொள்ளு தண்ணியை ஒன்றா ஊற்றிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். கலக்கி விட்டுறோம் நல்லா. கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கணும். இப்போ ரசம் கொதிக்குது நல்லா. இந்த டைம் வந்து 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கேஸை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கொள்ளு ரசம். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கண்டிப்பாக சாப்பிடும்போது உடம்பு நல்லாயிருக்கும். உணவே மருந்து நமக்கு. அப்போது வீட்டில் செய்யக்கூடிய உணவே நாம் என்ன பண்ணலாம், மருந்து மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களோடவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம நோயின்றி வாழலாம். இந்த ரெசிபியை ரசத்தை வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.